நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக பிரமாண்டமாக தன்னை காட்டிக்கொள்ளும் சீனாவுடைய வெளிப்புறமான மாய தோற்றத்தையும் அதன் உள்ளே ஏற்படக்கூடிய சர்க்கிள்களையும் மற்றும் சவால்களையும் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஒரு நாலு விஷயங்கள்னால சீனா எப்போனாலும் கீழே சரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி மற்றும் தேவை. ஆமாங்க, அவ்வளோ பெரிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய சீனாவில் விவசாய பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பகுதி பங்கு தான் விவசாயம் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துகிறாலும் உணவு தேவைக்காக அவங்க வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சு தாங்க ஆகணும். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 50% உணவு தேவைக்காக அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. இது எப்போனாலும் சீனாவுக்கு சரிவை கொண்டு வரலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, எரிபொருள் மற்றும் கச்சா பொருள். ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் வந்து எரிபொருளை வச்சு தான் அவங்க கணக்கிடுவாங்க. 90% எரிபொருளை சீனா வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க. குறிப்பாக ரஷ்யா நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால எரிபொருள் தட்டுப்பாடுனால சீனா பயங்கரமாக தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு சர்க்கிளாக பார்க்கப்படுகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய இராணுவ பலம். ஆமாங்க, மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்டு தாங்க சீனா. ஆனால் அப்படி இருந்தாலும் அதனுடைய பலம் வந்து இதுவரையும் சோதிக்கப்படவே இல்லைங்க. 1979 வியட்நாம் கூட ஒரு போர் நடக்குது, அப்படியுமே வந்து சீனாவுக்கு பின்னடைவாக தான் இருக்குது. எல்லாம் இருந்தும் இதனுடைய பலம் இன்னும் சோதிக்கப்படவில்லை. அடுத்தது நாளாக பார்த்திங்கன்னா, அண்டை நாடுகளுடைய உறவு. அண்டை நாடுகள்னாலே சீனா எப்போவுமே தன்னுடைய எல்லை பிரச்சனையே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நட்புறவு மிகவும் குறைவாக இருக்குது. அதனாலேயே இதுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக எந்த நேரங்களும் அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு நாட்டை வெளிப்புறமாக பார்த்துட்டு அப்புறம் ஏன் அமெரிக்காலாம் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து அதிகமான முதலீடுகள் வந்து அவங்க சீனாவில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்தியா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சீனாவிலேருந்து விலை குறைவான பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறோம். அமெரிக்காவிலேருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவையானதை நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு நம்முடைய முன்னேற்றத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சீனா பார்ப்பதற்கு தான் வெளியே மிகப்பெரிய ஒரு உண்மை புலி போல தோற்றம் அளிக்கிறது. ஆனால் உண்மையாகவே அது ஒரு காகித புலியாக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பது என்பது உண்மை. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.